விசாசுக்கு நம்ம வாசலை திறந்து விட்டுறோம். அவன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் கை கால் ஓடிக்கிறதெல்லாம் பெரிய ஆள். அவன் ஹலோ கை கால் ஓடிக்கிறது, பிஸ்னஸை நஷ்டப்படுத்துறது, குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுக்கிறது, சமாதானத்தை கெடுக்கிறது, நிம்மதி இல்லாமல் ஆக்குறது, தூக்கம் இல்லாமல் ஆக்குறது, கடனில் முழுத்துறது, இந்த மாதிரி வேலைலாம் ரொம்ப நல்லா செய்யக்கூடிய ஆளவன். இப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எந்த ஆளுகை நடக்குது? கிருபையின் ஆளுகை நடக்கிறது. கிருபை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிறோம். முன்ன வந்து பாவிகளாக இருந்தப்போ என்ன ஆண்டு கொண்டிருந்தது? பாவம் ஆண்டு கொண்டது. அந்த ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால பாவம் வந்து நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தது, நம்ம ஆண்டு கொண்டிருந்தது, எல்லா தீமையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பி எல்லாத்தையும் கெடுத்து கொண்டிருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே வந்து இந்த கிருபையின் ஈவின் மூலமாக இந்த கிருபை ஆண்டு கொள்ளுகிறது. இப்போ அது நீதிக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது. அப்போ கிருபையின் ஆளுகை இப்பொழுது நடக்கிறது இல்லைங்களா? சரி, நிறைய பேருடைய கேள்வி என்ன? முதல்ல கேட்ட கேள்விக்கு வரும், அதான் பதில் சொல்ல ஆரம்பித்தோம் இல்லையா? கிருபை கிருபன்றீங்க, கிரியையில் கிருபன்றீங்க. அப்போ கிரியையில் கிருபைன்னு சொன்னால் அப்போ கிரியையில் எப்படி வேணால் இருந்துக்கலாமே, அப்படி இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, தப்பு தவறெல்லாம் செஞ்சுக்கிட்டே கூட நான் இருந்துக்கலாம், கடவுளுடைய பிள்ளையாக இருந்துக்கலாம், கடவுள் என்ன இன்னும் நேசிக்கிறார், இப்படி தானே வேதம் போதிக்குது, அப்போ நான் எப்படியும் இருந்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கேட்குறேன். அந்த கேள்விக்கு தான் இப்போ பதில் பாருங்கள். 6 அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அதாவது சில என்ன சொல்லலாம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில், பாவம் பெருகும்போது கிருபை பெருகுன்னு சொன்னதுனால என்ன சொல்கிறாங்க, அப்போ பாவம் பெருகட்டும் அப்போ தானே கிருபை ரொம்ப பெருகும், அப்போ பாவம் செய்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் சிலருக்கு வருது. அவர் சொல்கிறார், அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாது என்றார். கூடாதே, இந்த கூடாதுன்ற வார்த்தை ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு தமிழில். அது சொல்கிறாங்க, மூல பாஷையில் படித்து பார்த்தா அதை காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு வழியே இல்லைன்றாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறார். சில மொழிபெயர்ப்பு இப்படி மொழிபெயர்க்கிறது, நோ அப்சல்யூட்லி நாட், லெட் இட் நெவர் பி அப்படிங்கிறார். ரொம்ப காட்டமாக சொல்கிற ஒரு வார்த்தை அது. இல்லை, அப்படி இருக்கவே கூடாது, அப்படி இருக்க விடவே கூடாது. என்ன இருக்க விடக்கூடாதுன்றாரு, பாவத்தில் நிலைநிற்கலாமா, கிருபை பெருகும்படியாக பாவத்தில் நிலைநிற்கலாமா, கூடவே கூடாதே அப்படிங்கிறாரு. கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளணும் பாருங்கள். இன்றைக்கு கூட நம்ம கிருபையை போதிக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயா இப்படி போதிச்சிங்கன்னா அப்படி ஸ்ட்ரிக்டாக போதிக்கினியா, கோயிலுக்கு வரலன்னா அவ்வளோதான் கத்தர் வந்து பிஸ்னஸ் எல்லாம் இழுத்து மூடிடுவார், நீ கோயிலுக்கு வரலன்னா மோட்சம் போக முடியாது, நீ பைபிள் வாசிக்கலன்னா நீ வந்து உருப்பிட மாட்டே, நீ வந்து ஜெபம் பண்ணலன்னா உனக்கு கர்த்தர் வந்து எந்த நன்மையும் உனக்கு செய்ய மாட்டார், அப்படி போதிக்கணும். அப்படி போதிச்சா தான் கீழ்ப்படிவாங்க ஜனங்கள். ஜனங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்கள் ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, ஜனங்களுக்கு அப்படி சொன்னால் தான் விளங்கும், அப்போ தான் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கொடுத்து சொன்னால் அவுத்து விட்ட மாதிரி ஆகிடையா, கிருபை கிருபை நீங்கன்னா அப்புறம் அவன் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம்ட்டு போயிடுவான். ஜாக்கிரதையாக இருங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஜனங்கள்கிட்ட. கிருபை கிருபை என்ன கூட கிரியை கிரியே என்னும், முதல்ல வர்ற வரைக்கும் கிருபை கிருபை என்னும், வந்த பிறகு கிரியை கிரியே என்னும். உள்ளே இழுக்கிறதுக்கு தான் கிருபை, வந்த பிறகு அடிக்கிறதுக்கு கிரியை. வர்ற பாவியை வரவேற்கிறதுக்கு தான் கிருபையை ஒழிய, உள்ளே வந்தவொடனே ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சபையில் அப்படி தான் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் ரொம்ப அந்த மாதிரி தான் போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளை என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, என்ன மாதிரி ஆட்டில் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, அவர் கிருபையை போதிக்கிறாரு, அவர் கிருபையை போதிக்கிறதுனால ஜனங்களுக்கெல்லாம் அவுத்து விட்ட மாதிரி ஆகிடுது, எல்லாம் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க, எல்லாம் எப்படி வேணால் இருந்துக்கலாம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பாவம் ஒரு பெருசு இல்லை, ஏன்னா அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுறது கிடையாது, ஏன்னா அவர் அப்படி போதிக்கிறார் இல்லையா அப்படின்னு. நான் இப்படி போதிக்கிறதுனால நிறைய பேருக்கு பாவம் செய்ய தூண்டுற மாதிரி ஆகிடுது அது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றஞ்சாட்டு. அது இல்லைங்கிறத இந்த வேதவசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன். நான் போதிக்கிறது தான் பவுல் போதிக்கிறார், பவுல் போதிக்கிறது தான் நான் போதிக்கிறேன். பவுலும் சரி நானும் சரி பாவம் செய்யலான்னு எங்கேயும் போதிக்கவே கிடையாது, அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை. நாங்கள் போதிக்கிறபடி போதிச்சா கண்டிப்பாக பாவம் செய்கிறதுலேருந்து ஜனங்கள் விலகி இருப்பார்கள்.
அவங்க அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா இந்த லீகலிஸ்டிக் பீப்புள் இந்த சட்டத்திட்டங்களை போதிக்கிறவங்க அந்த கிரியையை போதிக்கிறவங்களுடைய பிரச்சனை என்னன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க கிரியை எப்படி போதிக்கிறாங்க கிரியை போதிக்கிற விதத்தில் தப்பு எப்படி போதிக்கிறாங்கன்னா நீ வந்து கோயிலுக்கு வரலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது நீ பைபிள் வாசிக்கலன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார் உன் ஜபத்தை கேட்க மாட்டார் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கரெக்டாக இருக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும் இட் இஸ் இன் ப்ரொப்போர்ஷன் டு யுவர் குட்னஸ் அண்ட் யுவர் குட் ஒர்க்ஸ் தட் காட் வில் டூ ஃபார் யூ நீ எந்த அளவுக்கு நல்ல கிரியைகளை செய்கிறியோ அந்த அளவுக்கு தான் தேவன் உனக்கு நல்ல காரியங்களை செய்வார் என்கிறத சொல்லுவாங்க அதைத்தான் தவறுன்றோம் நம்ம ஆனால் கிரியை பொறுத்தவரையில் அவங்க சொல்கிற மாதிரியே தான் சொல்கிறோம் நம்ம பாவம் செய்யாதன்னு தான் சொல்கிறோம் அக்கிரமம் பண்ணாதுன்னு தான் சொல்கிறோம் பொய் சொல்லாதன்னு தான் சொல்கிறோம் திருடாதுன்னு தான் சொல்கிறோம் அதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்க நீ சொ நீ பண்ணினா உனக்கு கத்தர் கையை பிடிங்கிடுவார் காலை எடுத்துருவார் கையை எடுத்துருவார் காலை எடுத்துருவார் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் அந்த அதுதான் தப்புங்கிறோம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா எனக்கு எழுதுது என் புருஷன் ரொம்ப திமிர் பண்ணுறாருங்க ரொம்ப உரைய மாத்திர பேர் வழி ரொம்ப பொல்லாத மனுஷன் அக்கிரமக்காரன் ரெண்டு கையும் ரெண்டு காலையும் ஒடித்து கத்தர் படுக்க வச்சாதான் அவர் சரியாக வருவார் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க இதுக்கு நான் அவர் ஜெபம் பண்ணுமா நான் எழுதினேன் ஏம்மா இந்த மாதிரி ஜெபம்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல உங்கள் புருஷனை நல்லா இருக்கவரை ரெண்டு கையும் காலையும் இழக்க செய்து படுத்த படுக்கி ஆக்குறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுமா நான் அதுக்காக சாம் செல்லதுரேன்னு ஒரு பிரசங்க யாரை வச்சுருக்கிறாரு கடவுள் அந்த மாதிரி ஜபம்லாம் பண்ணுறதே நாங்கள் கிடையாது நல்ல ஒரு ஆவிக்குரிய போ சபைக்கு போகிற சகோதரி சபை பேர்லாம் வேறு எழுதியிருக்கிறாங்க ஆனால் போதனை இப்படி இருக்குது பாருங்கள் அவரை படுக்க வச்சா தான் அவர் மனம் திரும்புவார் வேதவசனம் ஆப்போசிட்டாக சொல்லுது கர்த்தருடைய குட்னஸ் அவருடைய தயவு மனம் திரும்புவதற்குள்ள மனுஷனை நடத்துதான் அவர் காலை ஒடிக்கிறதுனால மனம் திரும்புதில்லை யாரும் அது எது நடத்துது மனம் திரும்புவதற்குள்ள கடவுளுடைய தயவு அவர் ஏன் அவ்வளோ அக்கிரமக்காரராக இருக்காருன்னு இப்போ தான் எனக்கு விளங்குது இப்படி ஒரு மனைவி இருந்தால் புருஷன் எப்படி இருப்பார் பாருங்கள் எப்படா புருஷன் கை ஓடியும் கால் ஓடியும் சந்தோஷமாக காத்துட்டு இருக்கிற மனைவி இருந்தால் புருஷனுக்கு என்ன ஆத்திரமாக இருக்கும் பாருங்கள் அந்த கோயிலுக்கு அவர் போவாரா அந்த பைபிள் அவர் எடுப்பாரா அந்த ஜபத்தில் அவர் கலந்து கொள்வாரா இந்த அம்மா எத்தனை அல்லையிலையோ சொல்லி கத்தி பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணி ஊழியர்கள்லாம் கூப்பிட்டு ஜபம் பண்ண வச்சாலும் அந்த ஆளுக்கு வந்து இந்த அம்மாவை பார்த்தாலே ஒரு வெறுப்பில் தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் காலை ஒடிக்கிறதுக்குள்ள ஜபம் பண்ணிட்டுருக்குறாங்க உங்களுக்கு பிடிக்குமா உங்கள் காலை ஒடிக்கிறதுக்காக வீட்டில் வந்து ஊழியர்காரன் ஜபம் பண்ணிட்டு போனா ஹலோ அதைத்தான் தவறுன்றோம் நாங்கள் மற்றபடி பாவம் செய்யலான்னு நம்ம போதிக்கல பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் போதிக்கிறோம் ஏன் பரிசுத்தமாக வாழணுன்றதுக்கு பவுல் ரெண்டு காரணம் சொல்கிறாருங்க பாருங்கள் ரெண்டு காரணங்கள் ஒன்று வந்து ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறார் பாவத்துக்கு மறித்த நாம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அதான் முதல் காரணம் என்ன சொல்கிறாரு நீ பாவம் செய்யக்கூடாது ஏன்னா பாவத்துக்கு நீ தான் செத்துட்டியேங்கிறாரு பாவத்துக்கு நீ தான் செத்துட்டிய பாவத்துக்கு செத்துட்டோம் ஆள் செத்துடல பாவத்துக்கு செத்தாச்சு பாருங்கள் இப்போ நான் ஃபிசிக்கலாக உயிரோடு இருக்கிறேன் நீங்கள் ஃபிசிக்கலாக உயிரோடு இருக்க மனுஷன் சரீரப்பிரகாரமாக உயிரோடு இருக்கும்போது அவன் போகிறான் வர்றான் பேசுகிறான் சாப்பிட்றான் பிடிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் இல்லையா சரீரப்பிரகாரமாக அவன் சாகும்போது இஸ் ஃபிசிக்கலி டெட் ஃபிசிக்கலி டெட்னு அர்த்தம் இனிமேல் சரீரப்பிரகாரமான ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கையில் அவன் ஈடுபட முடியாது அவன் எந்திரிச்சு நடக்க மாட்டான் போக மாட்டான் பேச மாட்டான் சாப்பிட மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் ஏன்னா ஃபிசிக்கலாக அவன் இனிமேல் ஆக்டிவாக இருக்க முடியாது ஏன்னா ஃபிசிக்கலாக இஸ் டெட் அதே போல் பாவத்துக்கு சாகிறதுனா என்ன ஃபிசிக்கல் சாகுனா என்னன்னு பார்த்தோம் இப்போ டைங் டு சின்னு அர்த்தம் பாவத்துக்கு செத்தவன்னா எப்படி ஒரு கல்லறைக்கு போயிருந்தேன் பாருங்கள் ஒரு கீழ்பா கல்லறையில் ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தோம் நான் எங்கள் அம்மாவும் போய் நின்றுருந்தோங்க யாரும் வரல இன்னும் காத்திட்ருக்கோம் திடீர்னு ஒரு அம்மாவும் மகளும் வந்தாங்க யாரோ அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி வீட்டுக்காரராக இருக்கும்போது தெரில வந்தாங்க கடன்னு பூ இதெல்லாம் கொண்டாந்து வச்சாங்க கொஞ்சம் இந்த கேண்டில் எல்லாம் கொளுத்துனாங்க கொளுத்திட்டு ரொம்ப பண்ணிட்டுருந்தாங்க நாங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கோம்
திடீர்னு பார்க்குறேன் அந்த அம்மா ஒரு ரெண்டு சிகரெட்டை பற்ற வச்சு அந்த கலரை மேலே வச்சுது. நான் இப்படி பார்த்ததே கிடையாது பாருங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சிகரெட்டை பற்ற வச்சு கலரில் வைக்கிதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரியும் பாருங்க. அவங்கள கேட்டேன், என்னம்மா இது சிகரெட்டை பற்ற வச்சு வைக்கிறாங்களே, என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லைல்ல, அவர் உயிரோடு இருந்த காலத்தில் பாவம் விரும்பி சிகரெட்டு பிடிச்சிருப்பார், அதனால் பார்க்க வந்தவங்க ரெண்டு சிகரெட்டை பற்ற வச்சு எங்க அவங்க திருப்திக்காக வைக்கிறாங்கன்னாங்க. நான் சொன்ன உயிரோடு இருக்கும்போது ஒன்று ஒன்றா தானே குடித்தாரு, இப்போ செத்த பிறகு ரெண்டு ரெண்டாக கொடுக்குறாங்களான்னு. இப்போ ஒன்று கூட பிடிக்க முடியாத ஆளுக்கு ரெண்டு ரெண்டாக கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் ரெண்டாக கொடுங்க, இருபதாக கொடுங்க, அவர் எத்தனை கொடுத்தாலும் சிகரெட் ஃபேக்ட்ரியே கொண்டு வந்து அங்கே வச்சாலும் அவரால் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆள் அவுட்டு. ஹலோ, ஆள் செத்தாச்சு. அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? இது வேடிக்கையாக இருக்குதுன்றாரு. ஒரு கிறிஸ்தவம் பாவம் செய்யும்போது வேடிக்கையாக இருக்குன்றார். ஏன் வேடிக்கையாக இருக்குன்னா, நீ செத்தவனாச்சே, பாவத்துக்கு நீ செத்தவனாச்சே, பாவத்துக்கு செத்தவனாக வந்துட்டு ஏன் அப்படி பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் தெரியுமா ஜனங்க, பாவத்துக்கு செத்திருந்தோம் விசுவாசிகள், பாவத்துக்கு செத்தவர்களாக இருந்தோம், ஏன் பாவத்தை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா அவர்கள் பாவத்துக்கு செத்திருக்கிறார்கள் என்பதை யாரும் அவங்களுக்கு போதிக்கலை. முக்காவாசி இடத்துல என்ன போதை நடக்குது? நீ சாகணும், நீ சாகணும்னா அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். இன்னும் அந்த பாவ மனுஷன், அந்த ஓல்டு மேன், அந்த பழைய மனுஷன், அந்த பாவியான மனுஷன் உயிரோடு தான் இருக்கிறான். சாகணும் சாகணும்னதுனால தான் நான் யோசித்தேன், ஓஹோ இப்போ வழங்குது, ஏன் இப்படிலாம் உக்கார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மன்னு. இன்னும் சாகலை, பார்ப்போம் நாளைக்குள்ளே எப்படியும் சாகடிப்போம் அப்படின்னு சொல்லி சாகடிக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுப்போன்றீங்க? உபவாசம் ஒரு ஒரு மெத்தடு. பட்டினி போட்டு சாகடி, தின்னு கொளுத்து இருக்குது, சாப்பாட்டை நிறுத்து. அதனால தான் அந்த சரீரம் அடங்க மாட்டேங்குது. சாப்பாட்டை நிறுத்துன்னு சொல்லி சாப்பாட்டை நாலு நாள் நிறுத்திடுறது, உபவாசத்தில் போடுறது, இப்படியெல்லாம் போட்டு சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறோம். சாகடிக்க முயற்சி பண்ணும்போதே என்ன அர்த்தமாகுதுன்னா, இன்னும் சாவலன்னு அர்த்தமாயிடுது. அதனால் நம்ம பண்ணுற பாவத்துக்கெல்லாம் நியாயம் கிடைச்சிருது நமக்கு. ஓஹோ நம்ம சாவல், அதனால தான் செஞ்சிகிட்ருக்கிறோம் அப்படின்னு செத்துட்டோன்னு சொல்லி அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா பாவம் செய்ய வராது அதுக்கப்புறம். அதனால தான் பாவத்துக்கு மரித்தீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்னு 11 வசனத்தில் சொல்கிறார் அவர், எண்ணிக்கொள்ளுங்கள்னு. சரி, அப்போ முதல் ரீசன் அது. ரெண்டாவது ரீசன் ஒன்று சொல்கிறார் பாருங்க, இதுக்கு திருப்பி வருவோம் ஒன்று முதல் ரீசனுக்கு அப்புறம். ரெண்டாவது ரீசன் சொல்கிறார், என்ன ரீசன் சொல்கிறாரு? 15-16 வசனத்தில், 6:15-16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. திருப்பியும் சொல்கிறார், காட் ஃபர்பிட், கூடாது, நெவர், அப்சல்யூட்லி நாட், லெட் இட் நெவர் பி அப்படிங்கிறார். சொல்லிட்டு மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களாம். அதாவது எதற்கு கீழ்ப்படியும்படி அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? பாவத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னு வைங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, அதுக்கு அடிமையாயிடுறீங்க நீங்க. எப்படி? பாவம் செய்யும் போது அந்த பாவத்துக்கு அதிபதியா இருக்கிறான் பாருங்க பிசாசு, அவனுக்கு உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்கள். பாருங்க, இந்த அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த யங் ஃபெல்லோஸு கொஞ்சம் வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் ஒழுங்காக இருப்பான் பாருங்க. நல்லா வளர்ந்து இந்த பிளஸ் டூ படித்து முடித்த உடனே அவன் ஆள் முடுக்க 6 உயரம் ஆகிடுவான். அவனுக்கு கட்டுப்பாடெல்லாம் பிடிக்காது, வீட்டில் சட்டம் கட்டம் போட்டு கிடப்பாங்க. இத்தனை மணிக்குள்ளே வரணும், படுத்துங்கணும், ஒழுங்காக இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அப்பா 4 சட்டம் போடுவார் இல்லையா, பிடிக்காது. இந்த சட்டமெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க இந்த பசங்க, இப்படி தான் சொல்லுவானுங்க, இங்கேருந்து எனக்கு பிடிக்கல, வீட்டில் ரொம்ப சட்டத்திட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, நான் போய் ஆர்மியில் சேர்றேன். ஒரு அப்பா தான் சொன்னார், தம்பி இந்த சட்டம் திட்டம் பிடிக்கலன்னு ஆர்மிக்கு போறியா நீ, போ. ஆர்மிக்கு போகிறப்ப எப்படின்னா, அங்கே ட்ரில் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார், என்ன பிடிக்கலன்னா நீ ரெடி ஆகிக்க, இப்போவே என்னை விட கடினமான ஆள் அங்கே ஒருத்தர் உனக்காக காத்திட்டு இருப்பார். காலையில் வந்து உனக்கு காப்பி கொடுத்து மொல்லமாக தட்டி விட்டு எழுப்ப மாட்டார், வந்து ரெண்டு உதவு விடுவார் பின்னாடியே,
எந்திரிக்கிறியா இல்லையான்னு. எந்திரிக்கிறியா போலாமான்னு கேட்க மாட்டார். எந்திரின்னு கமாண்டு தாங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. வந்து நிற்கணும், 5 மணிக்கு வந்து நில்லுன்னா ட்ரில்லுக்கு வந்து நின்று ஆகணும், ஓடுனா ஓடி ஆகணும், நடனா நடந்து ஆகணும், செய்யினா செஞ்சு ஆகணும். அதுக்கு ரெடி ஆகிக்க. ஏன்னா ஆர்மியில் கொண்டு போய் உன்னை ஒப்பு கொடுத்தினா அந்த ஆளுக்கு அடிமையாக இருக்க, நீ உன்னை ஒப்பு கொடுக்குற. ஹலோ, அது மாதிரி தான் இது. அப்போ பாவத்தை நம்ம செய்யும்போது என்ன ஆயிடுறோம், அந்த பாவத்தின் அதிபதியாக இருக்கிற அந்த பிசாசுக்கு நம்ம அடிமைகளாக நாம் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆயிடுது, பிசாசானவன் நமக்குள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டு விடுகிறது. அவனுக்கு டோர் ஓப்பன் ஆகிடுது வாழ்க்கையில். நம்ம பாவம் செய்யும்போது என்ன ஆகிடுது, பிசாசை உள்ளே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், இடம் கொடுத்துட்டோம். இப்போ கவனிங்க, இதனால தான் பாவம் செய்யாதுன்றார் பவுல். ஏன், நீ பாவம் செய்தினா அந்த பாவத்துக்கு அடிமையாக உன்னை ஒப்பு கொடுத்துட்ற, அதுக்கப்புறம் அவன் மாஸ்டர் மாதிரி உன்னை ஆட்டி படைப்பான், அதுக்கப்புறம் அதனுடைய ஆளுகையிலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். நீ எப்போ உன்னை ஒப்பு கொடுத்துட்ற, அதுக்கப்புறம் ஆர்மியில் போய் சேர்ந்த பிறகு சும்மா பிடிக்கலன்னா உடனே நினச்சி வெளியே வர முடியாது, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ப்ராப்பராக தான் வெளியே வரணும், டிஸ்சார்ஜ் வாங்கிட்டேன். ஒப்பு கொடுக்காத, பாவம் செஞ்சினா பிசாசு கதவு உள்ளே திறந்து உள்ளே வந்துடுவான்றார். சரி பாருங்கள், ஒரு பிள்ளை இருக்குது, தப்பு பண்ணாதேன்னு சொல்கிறோம் நம்ம, வளர்ந்தாச்சு சொல்லி கொடுக்குறோம், இப்போ பண்ணாத அது நல்லது இல்லை, உனக்கு அது கேடாக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிள்ளை தப்பு பண்ணுதுன்னு வைங்க, பண்ண உடனே நாம் வந்து தப்பு பண்ணியா, உனக்கு கேன்சராக வந்துருக்குது, கடவுளாக தான் கொடுத்தாரு உனக்கு, நீ தப்பு பண்ணதுனால தான் உனக்கு கேன்சர் கொடுத்தாருன்னு சொல்லுவோமா, எந்த தப்புன்னு அப்படி சொல்லவே மாட்டாங்க. காலை ஒடிஞ்சுதா உனக்கு நல்ல பாடம், நீ தப்பு பண்ணதுனால தான் உனக்கு கால் கால் ஒடியலாம், தப்பு பண்ணதுனால கால் கா கடவுள் ஒடிக்கிறது இல்லை, மேலேருந்து குதிக்காதுன்னு சொன்னால் குதித்தா கால் உடைய தான் செய்யும். அப்போ கால் உடையலாம், உடையும் போது அப்பா வந்து நல்லது உனக்கு, இன்னும் அடுத்த காலம் உட, அப்போ தான் நீ கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, யாரும் சொல்லவே மாட்டாங்க. கால் உடைஞ்சோடனே அப்பா என்ன பண்ணுவார், அந்த பிள்ளையை காட்டிலும் அப்பாவுக்கு தான் வேதனை ரொம்ப அதிகம். ஐயோ, 1000 தடவை சொல்லியும் கேட்கலையே, இத்தனை தடவை சொல்லி கேட்காமல் போச்சே, உளுந்து இப்படி உடச்சிக்கணுமா இது அப்படின்னு அவர் தான் ரொம்ப வருத்தப்பட போகிறார். நான் என்ன சொல்கிறேன், நீங்களே அந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்கன்னா கடவுள் உங்களோட 1000 மடங்கு நல்லவர். நீங்கள் பாவம் செய்யும்போது உங்களை அவர் வெறுக்கிறதில்லை, பாவம் செஞ்சதுனால உங்களுக்கு அவர் தயவு காட்டாமல் நிறுத்திடுறதில்லை. ஏன்னா பாவிகளாக இருக்கும்போதே தயவு காட்டிட்டாரு, அப்போ இப்போ பாவம் செய்யும்போது உடனே நிறுத்திடுவாரா? கத்தருக்கு சத்துருக்களாக இருந்தபோதே, எனிமீஸாக இருக்கும்போதே உங்களுக்காக மறித்து சிலுவையில் உங்களை மீட்க முடியாதெல்லாம் செஞ்சார், அப்படி செஞ்சவர் இப்போ நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால உங்களை கையை காலை ஒடிச்சிருவார் அவர்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. சத்துருக்களாக இருந்து கடவுளுக்கு எதிராக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே உங்களை நேசித்து உங்களுக்காக மறிச்சார்னா, இப்போ பிள்ளைகள் ஆகிட்டீங்க, இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதனால உங்களை கையை காலை ஒடிச்சிருவாரா? மாட்டார். அப்போ அவர் ஒடிக்கிறது இல்லை, பிசாசுக்கு நம்ம வாசலை திறந்து விட்டுறோம். அவன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம், அவன் கை காலை ஓடிக்கிறதெல்லாம் பெரிய ஆளவன். ஹலோ, கை காலை ஓடிக்கிறது, பிஸ்னஸை நஷ்டப்படுத்துறது, குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுக்கிறது, சமாதானத்தை கெடுக்கிறது, நிம்மதி இல்லாமல் ஆக்குறது, தூக்கம் இல்லாமல் ஆக்குறது, கடனில் முழுத்துறது, இந்த மாதிரி வேலைலாம் ரொம்ப நல்லா செய்யக்கூடிய ஆளவன். அவன் நுழைஞ்சிட்டான்னா அவ்வளோதான், குட்டிச்சவர் ஆகிடுச்சின்னு அர்த்தம், அவ்வளோதான். அதுக்கு தான் சொல்கிறாரு பவுல், பாவம் செய்யாத, செஞ்சினா என்ன ஆகும், இந்த பிரசங்காரங்க சொல்கிற மாதிரி சொல்லலை, செஞ்சினா கடவுள் உனக்கு பதிலளிக்க மாட்டார், கடவுள் ஒன்று அதுலேருந்து நேசிக்க மாட்டார், அன்னையிலேருந்து கடவுள் ஒன்று விட்டுருவார், கடவுள் ஒன்று அன்பு கூற மாட்டார் அப்படி சொல்லலை அவர். அன்னையிலேருந்து பிசாசுக்கு நீ வாசலை திறந்து விட்டுற, உன் வாசலை நீ திறந்து விட்ட பிறகு கடவுள் என்ன பண்ணுவார், அவர் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் வருத்தம் தான் படுறாரு, நீ திறந்து விட்டேன்னு சொல்ல சொல்ல கேட்காம திறந்து விட்டேன்னு வருத்தப்படலாமா ஒழிய வேற என்ன செய்ய முடியும்? உனக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்கிறார், உனக்கு ஒரு வீட்டை கொடுத்து வாசலை கொடுத்து மூடி வச்சு பூட்டி வைப்பான்னு சொல்லியிருக்காரு. திருடனை உள்ளே ஊட்டினா அவர் என்ன பண்ணுவார்? ஹலோ, இருக்கீங்களா? அவர் வருத்தம் தான் போடுவார், பிசாசுக்கு அங்கே வழி உண்டாகி விடுகிறது. பிசாசுக்கு வழி உண்டாச்சுன்னா அவன் வந்து எல்லா நாச மோசங்களையும் அங்கே கொண்டு வருகிறான்.
நான் எது கோயிலுக்கு போறேன்னா அந்த அற்புதமான சத்தியங்களை நான் கேட்டு கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், எனக்கு என்ன சொந்தம், எனக்கு என்னெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார், நான் எப்படியெல்லாம் இருக்க முடியும், என்னவாயெல்லாம் இருக்க முடியும் என்ற கற்றுக்கொள்றதுக்கு, கத்துக்கிட்டு அப்படி இருக்கிறதுக்காக, வெற்றி வாழ்க்கையை வாழுகிறதுக்காக நான் கோயிலுக்கு போறேன். ஏன்னா அதை கத்துக்கிட்டாதான் எனக்கு அந்த வெற்றி வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவா. கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோன் வெட்கமடையா. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவா. கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், காப்பவர் நன்மையால் வாயை திருப்தி செய்பவர், பால வயது போல திரும்ப செய்பவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோன் என்று பாக்கியவா. கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோன் வெட்கமடையா. கர்த்தர் நல்லவர், அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவா. கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோன் வெட்கமடையா.
அப்பத்தை பெருக செய்தவா, கொஞ்சம் எண்ணெயை பத்திக்க செய்தவா, அற்புதரவா என்று மாறினாதவா, எல்லாவற்றுக்கும் முற்று போதுமானவர் அந்த நல்லவர். ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவான். அந்த நல்லவர் கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோன் வெட்கமடையா. அந்த நல்லவர் ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவான். அந்த நல்லவர் கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோன் வெட்கமடையா. வாழ்விலே நம்மை காயிலும் மேலாய் அன்பு கூர்பவர், ஐஸ்வர்யம் பெற